அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். இன்று பிஎம்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் 17வது பகுதியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கிரிஜா மேடம் அவர்கள் நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களை, நிறைய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் தினசரி வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் எத்தனையோ கேள்விகள் நம் மனதில் எப்பயுமே ஒதுத்து கொண்டே இருக்கும். அந்த கேள்விகள் அனைத்தையும் நேருக்கு நேராக அமர்ந்து கிரிஜா மேடத்திடம் கேட்கும் போது நிறைய ஞானம் மட்டுமல்ல, நமக்குள் ஒரு புது சக்தியும் பிறந்து கொண்டிருக்கிறது. அவர்களை இன்று வரவேற்போம் மாஸ்டர். தேங்க்யூ அருணா மேடம். இன்னைக்கு கிரிஜா மேம் கிட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். நானும் அந்த பதில்கெல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் அவங்க ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்றாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கைடு இருந்து நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணும் போது நம்மளுக்கோட இன்னும் நம்ம வளர்ச்சி ரொம்ப அழகா போகும். கிரிஜா மேம், இன்னைக்கு கேள்வி பதில் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் மேடம். இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 17வது பகுதி, அதாவது நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது கேள்விகள் கேட்பதற்காக இந்திரா மேடம் மற்றும் அருணா மேடம் வந்திருக்கிறார்கள். அருணா மேடம், இந்திரா மேடம், வெல்கம். தேங்க்யூ கிரிஜா மேம், வணக்கம். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு திருமணம் ஆறுது, ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா, ஆகி அந்த திருமணமாகி ஒரு 2 வருடங்கள் கழித்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது ஜென்ரலா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறமா இப்போ வர சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், அந்த 2 குடும்பங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படின்னே வந்து அந்த லைஃப் போயிடுது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதுக்குள்ள இப்ப இருக்கிற உலகத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைவர்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி அந்த புரிதல் இல்லாத விஷயத்தினால அந்த மாதிரி ஒரு சில பேர் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய பேரண்ட்ஸ் தலையீடும் இருக்கு. இந்த மீன் டைம் உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றதுக்குள்ள பையன் சைட்லயோ பொண்ணு சைட்லயோ பேரண்ட்ஸும் வந்து அவங்க கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு புரிதலோட எப்படி வந்து நம்மளோட லைஃப வந்து பிகினிங்ல இருந்து எடுத்துட்டு போகணும்? நல்ல கேள்வி. அதாவது வந்து நீங்க சொல்றபடி பார்த்ததுனாக்கா, அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள நேரம், அவகாசம், கால அவகாசம் இல்லாம போயிடும். ஏன்னா 2 வருஷத்துக்குள்ளயுமே குழந்தை பிறந்துடுது. அதுக்கப்புறமா அந்த 2 குடும்பங்களோட இணைதல், கூட்டு குடும்பமா இருந்தா கேட்கவே வேண்டாம், நேரமே இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி அந்த புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன், 100 வருஷம் 2 பேரும் இருக்க போறாங்க ஒன்னா சேர்ந்துன்னா கூட புரிய போறது இல்லைன்னா புரியவே போறதில்லை. புரியாமலே கூட எத்தனை வருஷம், 50 ஆண்டுகள் கூட இருந்துருவாங்க. அப்படியும் இருக்கிற தம்பதிகள் உண்டு. ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே 2 இரு கோடுகள் மாதிரி அப்படியே பேரலல் லைன்ஸ் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இந்த தண்டவாளம் ஒருத்தர் ஒருத்தர் எப்பாதுதான் இணைவாங்க, அவ்வளவுதான். அப்புறமா அவங்க வந்து திருப்பியும் அதே மாதிரி அவங்கவுங்களோட லைன்ல போவாங்க. ஸோ அதனால வந்து அந்த புரிதல்ங்கிறது வந்து சில மணி நேரங்கள்லயே கூட ஏற்படலாம், சில நாட்கள்லயே ஏற்படலாம், இல்ல வந்து வருடக்கணக்கானாலும் ஏற்படாமலும் போகலாம். அதனால அந்த புரிதல் வந்து அது அவங்கவங்க ஒவ்வொருத்தருடைய தன்மையை பொறுத்திருக்கு, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களை பொறுத்திருக்கு, ஒவ்வொருத்தருடைய ஆன்ம பலத்தை பொறுத்திருக்கு, ஆன்ம எவ்வளவு வளர்ச்சி ஆயிருக்கு அப்படிங்கிற வளர்ச்சி அறிஞ்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் புரிதல் வரும். மெத்தாதின் புத்தகம்னு ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கு, மைக்கேல் நேமி எழுதிருக்காங்க. மைக்கேல் நேமி தான் நினைக்காம அவர் வந்து ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க. அதாவது புரிதல்ங்கிறது எப்படி இருக்கணும்னாக்கா, அது ஒரு புனித புரிதலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புனிதமான புரிதல் அப்படின்னா சாதாரண புரிதலுக்கும் புனிதமான புரிதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு லைன்ல சொல்லணும்னாக்கா, புனிதமான புரிதல் வந்து எதுக்குமே பதட்டப்படாம எல்லாத்தையுமே சமமா பாவிச்சு அந்த தர்ம நிலையோட நீதி நிலையோட அர்த்தப்படிக்க, அது வந்து ரொம்பவும் பெரிய கைதேர்ந்த ஒரு மகானாலதான் முடியும், ஒரு தியானியாலதான் முடியும். இல்லைன்னாக்கா வந்து அந்த மாதிரி ஒரு புரிதல் வரவே வராது. அதனால அந்த எல்லாமே புனித புரிதலா இருக்கணும் உங்க வாழ்க்கையில். அந்த புனிதமும் புனிதத்துவமும் சேர்ந்து இருக்கணும், அப்பதான் வந்து புரிதல் சரியா இருக்கும். அது இல்லாம போயிடுச்சுனாக்கா வந்து எங்கேயுமே புரிதல் இருந்தா கூட அப்புறம் புரிதல் இல்லாம கூட ஆகலாம்.
ஒரு ஆப்போசிட்ட வந்துடும், ஒரு புரிதல் அல்லது புரிதல் இல்லாமல், இப்படி ரெண்டு, அது புரிதல் இல்லாம புரிதலா மாறும், புரிதல் புரிதல் இல்லாமையா மாறும். ஆனா புனித புரிதல் ஒரு தடவை வந்துட்டாக்க, அந்த மனநிலையை நமக்கு கிடைச்சிருச்சுனாக்கா, அப்ப வந்து அந்த அந்த மாதிரி மாறவே மாறாது. இன்னைக்கும் ஒரே மாதிரியான புரிதலா அழகா இருக்கும். அந்த மாதிரி புனித புரிதலுக்கு நம்ம அந்த மாதிரி புனித புரிதலுக்கு போகணும்னாக்கா, நம்ம முதல்ல இதே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, அவங்க குணாதிசயங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நல்ல மனசு ஒத்துக்கும். நம்ம மனசு வந்து அதை நல்லாவே உள்வாங்கிட்டு பதிய வச்சுக்கும். அந்த மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அதுலக்கு ஒரு புரியாத ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்படிதான் இருக்கும். பத்ரிஜி எப்படி சொல்றாங்கன்னாக்கா, முதல் முதல்ல அவருக்கு மெய்ஞானம் கிடைச்ச போது அவருக்கு தெரிஞ்சதல்ல, அவருக்கு என்ன உணர்ந்தாருனாக்கா, முதல் முதல்ல இந்த உலகம்ங்கிறது இப்படிதான் இருக்கும், அதுல வந்து அநீதிகள் இருக்கும், அதுல வந்து நிறைய தர்மம் இல்லாத சமாச்சாரங்கள் அதர்மங்கள் நிறைய இருக்கும், அது அப்படிதான், அதோடைய இயற்கை குணம் அப்படிதான். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் தான் இங்க வந்து கற்று 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 ஒரு அனுபவத்திலேருந்து தெரிஞ்சு 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 வளர்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப படி இப்ப எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒண்ணுமே தெரியாத முட்டான் இல்லையா, அப்ப ஒண்ணுமே தெரியாதவங்க தானே நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம், நம்மள முட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆரம்ப ஒன்னாம் கிளாஸ்ல எழுத தெரியல, படிக்க தெரியல, ஒண்ணுமே தெரியல இல்லையா. நம்ம வந்து போய் ஒன்னாம் கிளாஸோ அது எல்கேஜியோ என்ன இப்ப சொல்றாங்களோ, முதல்ல ஆரம்பத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனதும் ஒண்ணுமே தெரியாம தானே குழந்தைங்க பாருங்க, அவங்க முட்டாள்களா? கிடையாது. அவங்க என்னன்னா, அவங்க எழுதுறதுக்கு அப்பதான் படிச்சுப்பாங்க, அப்பதான் தெரிஞ்சுப்பாங்க. நிறைய தடவை தப்பு பண்ணுவாங்க, நிறைய தடவை வந்து வேற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய விதங்கள்ல அவங்க வந்து தவறு செய்து அதுக்கப்புறமா மண்ண 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 புரிஞ்சு அவங்க வந்து எல்லாத்தையும் எழுத படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் மேல் 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 படிப்பெல்லாம் படிச்சிடறாங்க இல்லையா, வளர வளர. சோ அதனால அதுக்கு வந்து நம்ம தான் பொறுமையா அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல வந்து எப்படி மனிதர்கள்லாம் அப்படிதான் வித்தியாசமா இருப்பாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது மாதிரியே நாம புரிஞ்சுட்டோம்னாக்கா, அந்த புனித புரிதல் அதுதான், அதை தெரிஞ்சுட்டோம்னாக்கா அந்த ஒரு அந்த ஞான நிலைக்கு போகும்போதுதான் அது தெரியும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு தியான நிலைக்காவது மனம், அப்ப வந்து ஞான நிலைங்கிறது கொஞ்சம் கூட நல்ல தியானத்துல மூழ்கி இன்னும் நிறைய சிறப்பான புத்தகங்கள் எல்லாம் படிச்சு கற்றறிஞ்சு ரொம்ப மெய்ஞானம் அடையிறது அந்த நிலை கூட போறதுக்கு முன்னாடியே அந்த தியான நிலையில வந்துடும் இல்லையா. அந்த தியான நிலை வரும்போதே அந்த புனித புரிதல்ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அப்ப வந்து இது பல அந்த சொல்லியும் நம்ம கேட்டு தெரிஞ்சு நம்ம வந்து அறிஞ்சுப்போம் இல்லையா. அப்படி வந்து நம்ம ஒரு பெண்ணானவைய கல்யாணம் ஆகி அந்த குடும்பத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே வந்து நாம எதிர்பார்த்தபடி எல்லாம் அங்க இருக்காது அப்படிங்கறத நல்லா அடி மனசுல வரைஞ்சி எழுதி வச்சுக்கணும். புரியுது இல்லையா? இப்ப வந்து என்ன ஆயிடும், அது புரிந்த புரிதலாம். அதனால என்ன, அவங்க கற்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை, என்னுடைய இவங்க அப்படின்னு நீங்க நான் என்னை இணைச்சு இணைச்சு பார்க்கும் போதுதான் அங்க குழப்பமே ஏற்படும். தான் இருப்பது குழம்பு, தான் இல்லாத விரசம். அதனால வந்து தான் தன்னை வந்து சேர்த்திக்கும் போது என்ன ஆயிடுது, அது வந்து குழப்பத்துல கொண்டு போய் விடும். அதனால அந்த மாதிரி இல்லாம கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ்லயே அவங்க தியானியா இருந்தாங்கனாக்கா, நல்ல தியானத்துல ஊறி நிறைய புத்தகங்கள் படிச்சு அப்படியே நம்ம வளர்ந்துட்டே வர நிலைமையில நல்லா இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்பு இருந்தாதான் வந்து ஏமாற்றம் வரும். எதிர்பார்ப்பே இல்லாத போது அது ஏமாற்றம். இது இவங்க வந்து இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க, இப்படிதான் பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வளரவங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால இன்னுமே கொஞ்சமா அவங்கவுங்க வளர்ந்து வளர்ந்து வருவாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கா. அந்த யாருக்கு அந்த புரிதல் இல்லை நீங்க நினைக்கிறோங்கோ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த துக்கமே இருக்காது. புரிதல் இன்மைங்கிறதுனால ஏற்படும் துக்கம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இதுதான் தியானிக்கும் தியானம் செய்யாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தியானம் செய்யாதவங்களுக்கு என்ன ஆயிடும், ஐயோ நம்ம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்குமே, இருந்து கூட என் மேல பழி போடுறாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கண்ணை கசக்கிட்டு அழுதுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி செய்யும். அப்ப என்னவோ அது தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுல கூட்டு குடும்பத்துல நடந்திருக்கும், இல்ல தனி குடுத்தனமா இருக்கும்போது கணவனுடைய சின்ன சின்ன குறை குற்றங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து போய் பூதாகரமாக்கி ஒரு கண்ணு மூக்கு காதெல்லாம் ஒட்ட வச்சு அதை பெரிய கதையா சொல்லிடுவாங்க. அப்ப என்னடா அந்த பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப துக்கம் ஏற்படும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து பெரிய காரியமா எடுத்து அந்த மாதிரிதான் பல புரிதலே இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. ரொம்ப புனிதமான ஒரு இல்வாழ்க்கை இல்லைன்னா ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும். இல்வாழ்க்கையில ஞானத்தை பெறணும் அப்படின்னு தான் புத்தரே சொல்லியிருக்காரு. சோ அது நிர்வாணா இன் சம்சாரா,
அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அது அதை வந்து அது இல்லாம போயிடும். அதனால வந்து புரிதலே இல்லாம போய் போய் அப்புறம் அந்த அம்மா அப்பா வந்து ஜாஸ்தியாக்கி சண்டை போட்டு அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போய் குழந்தைகள் இருந்தா அவங்களுடைய பாடு ரொம்ப திண்டாட்டம். இந்த டைவர்ஸ் ஆன கணவன் மனைவிக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னாதான் அவங்க ரொம்பவும் அல்லல் படுவாங்க. இதனால சோ அதனால எல்லாம் நம்ம என்ன இது பண்ணணும்னாக்கா தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே அந்த பெண்ணும் ஆணும் அவங்க வந்து முதலேயே தியானத்தை பண்ணி அவங்க வந்து எது எது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இல்ல இருக்கும். இப்போ எதிர்பார்ப்பே இல்லாத போதே என்னாடு அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு என்னத்தினால இந்த வார்த்தைகளை சொன்னாங்க அதை வந்து நம்ம தீர்த்து வைக்கலாம் அவங்களுடைய கஷ்டத்தை போக்கலாம் அப்படிங்கறதுல வந்து இறங்கிடுவாங்க. சோ அதுதான் சரியான புனித புரிதல் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி புனித புரிதலுக்கு இந்த சமுதாயம் வரணும். ஆனா கொஞ்சம் தியானம் இருந்தா நல்லா வரும். அதனால பிஎம்சி வாயிலாக தியானத்தை பரப்பி ரொம்ப பெரிய சேவையில வந்து இந்த பெருமின் ஆன்மீக இயக்கமே இறங்கி இருக்கு. அதனால வந்து சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 4-5 வருஷத்துல ரொம்ப பெரிய மாற்றத்தை நம்ம காணலாம்ங்கிறது எனக்கு மனசுல உறுதியா தெரியுது. ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் தியானிகளா வந்தவங்க வீட்டுல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம், நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், அமைதியாவும் நிம்மதியாவும் ஆனந்தமாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் போதுமா? சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினர் கூட அந்த மாதிரி வாழணும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து அங்க வந்து ஆனந்த ஜோதி அங்க வந்து அந்த விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு இருக்குமா இல்லையா? சோ அதனால வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். சோ அந்த புனித புரிதலுக்கு எல்லாரும் வரணும். அதுக்கு தியானம்ங்கிறது ரொம்ப அடித்தளமான ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னு இன்றியமையாதது அப்படின்னு. புனித புரிதல் பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நம்ம லைஃப எவ்வளவு அழகா தியானத்து மூலியமாவும் புனித புரிதல் மூலியமாவும் எடுத்துட்டு போனா எவ்வளவு நம்ம ஆனந்தமா இருக்கலாம்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. மேடம், அங்க புரிதல்ங்கிறது ஓகே, அடுத்த நிலை வருது இல்லைங்களா? இப்ப 10 வயசு வரைக்கும் குழந்தைங்க வராங்க, அப்போ என்ன ஆகுது அவங்களுக்குன்னா வந்துட்டு உடல்ல ஹார்மோன்கள்ல பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்படுது, உடல் அளவுல அவங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுது, மனதளவுல நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள வருது. அப்ப பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ற வேகத்துல இருப்பாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு பெற்றோர் நம்ம கிட்ட இருந்து பேசணும்ன்றது இருக்கும், பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுந்ததுன்றத சொல்லணும்னு தோணும். ஆனா ரெண்டு பேருக்குமே அங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னு புரியாத நிலை இருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? அதுதான், அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நிறைய இடைவெளி வந்து, ஏன்னாக்கா இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய வேலையில அதுல போயிடுறாங்க, குழந்தைங்க அவங்களுடைய படிப்புன்னு போயிடுறாங்க, ரெண்டு உலகமுமே தனித்தனியா போயிடுது. அப்படி இருக்கும்போது ஏன் கணவன் மனைவியோட உலகமே தனித்தனியா கூட போயிடுது? அப்ப அவங்க சந்திக்கும் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இது வந்து நம்ம மேலை நாடுகள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி தான். இப்ப கிடையாது, ரொம்ப வருஷகாலமாவே மேலை நாடுகள்ல அப்படித்தான். அவங்க கணவன் மனைவி வந்து சந்திச்சுக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஹலோ ஹலோ தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஒரு வீட்டுல இருப்பாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா சமைச்சுப்பாங்க, அவங்கவுங்க நேரத்துக்கு அவங்கவுங்க சமைச்சு மனைவி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கணவனுக்கு ரொம்ப காலையிலயே வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களே அந்த சமையல வைத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சோ இப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு தொடர்பில் ஒரு சார்ந்து இருக்கல, ஒரு விதத்துல ரொம்ப நல்லதா இருந்தா கூட அந்த உறவுல வந்து இணக்கம் அப்படிங்கிறது வராது. அந்த உறவை விட ரெண்டு பேருமா நட்பா பழகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அந்த கம்மியா போயிடும். கடைசியில பார்க்க போனா உறவுகள்லாம் எங்க முடியணும்? நட்புல முடியும். ஆனா நட்புக்கு வாய்ப்பே இல்லாம நேரமின்மை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எப்படி உண்டாக்குறது? 24 மணி நேரத்துக்கு மேல எப்படி நம்ம தயார் பண்றது? ஒரு நாள்ல முடியாது காரியம். அதனால 24 மணி நேரம்னு ஒரு நாள்னா அது அத்தனைதான். இதுக்கு மேல கூட்டம் எது குறைக்கவும் முடியாது. ஆனா வந்து என்ன பண்றது, அந்த 24 மணி நேரத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அப்ப இது புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நல்ல இணக்கமா இருக்கணும்னு விரும்புறவங்க, ஏன்னா இப்படி தள்ளி தள்ளி போகும்போது என்ன ஆயிடுது, நம்ம வந்து குறைவான நேரத்துல சரியா சொல்ல முடியல, அந்த கம்யூனிகேஷன் சரியா வருது இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதே வந்து கம்மி ஆயிடுது. அப்ப என்ன பேசுறோம், எதை பேசுறோம்னே தெரியாம எதையோ பேசி மத்தவங்க எதையோ புரிஞ்சுட்டு அப்ப ரெண்டு பேருக்குள்ள இன்னும் வந்து அகலம் ஜாஸ்தி ஆகுது தவிர்த்து, இடைவெளி ஜாஸ்தி ஆகுது தவிர்த்து, இணக்கமா வர முடியாம போயிடும். சோ ஒருத்தரோட ஒருத்தர் வந்து தாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத சரியா மத்தவங்களுக்கு சொல்ல முடியணும்.
நாம என்ன சொல்றோமோ அதை மற்றவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் வந்து நம்மளுக்கு ரெண்டும் முக்கியம் இல்லையா, சொல்லறது மாத்திரம் இல்லை அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ அது ரெண்டுமே வரணும், அது ரெண்டுமே வரத்துக்கு நாம தான் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அதுக்காக. சோ கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவனுக்காகவும், கணவன் மனைவியும் தங்கள் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க தான் வேணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை. அதுக்குதான் அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து விடுமுறை நாட்கள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நாள்ல வந்து ரெண்டு பேரும் நல்லா இணைஞ்சு ரொம்ப அற்புதமா ஒரு சுமூகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த சமயத்துல போய் குறை குற்றத்தை கண்டுபிடிச்சு ரொம்பவும் மோசமா போயிட்டு இருக்காம, இன்னும் இடைவெளி ஜாஸ்தியா போகாம, ரெண்டு பேருமே நல்ல ஒரு இதுக்கு புரிதலுக்கு வந்துட்டாங்கனாக்கா, அப்புறம் வந்து அந்த அதுல வந்து அப்புறம் எந்த வித கஷ்டமும் இருக்காது. ஏன்னா ஒரு தடவை நல்ல ஆழமா புரிஞ்சுட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து அந்த நேரத்தை அவ ஒதுக்காட்ட கூட புரிதல் இருக்கும். ஏன்னா ஒரு நட்புங்கிறது அங்க வந்து ஏற்பட்டுரும். நட்பு ஏற்படும் போது என்ன இது, அந்த மற்றவங்களை வந்து நம்ம ஏதாவது குறை குற்றம் இருந்தா கூட அவங்க குறைகளை வந்து நம்ம பொருட்படுத்தாம, சரி பரவாயில்ல அவங்க அவசரத்துல ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இல்ல என்ன பார்க்காம போயிருப்பாங்க, ஹலோ கூட சொல்ல முடியலையா இருக்கும், வேற ஏதோ யோசனை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நம்ம எப்படி ஒரு நண்பர் இருந்தா அவங்களை பத்தி எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறோம், அதே மாதிரி இருக்கிற புரிதல் வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள இல்ல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்து வந்து அந்த மாதிரி புரிதல் வரணும்னாக்கா கொஞ்ச நேரம் ஒதுக்கதான் வேணும். அது வந்து எல்லாருமே, அதுவும் வந்து அந்த பெண்மணி இந்த வீட்டுல இருக்கும் அந்த தாய் வந்து அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லி அவங்க அதுக்குன்னே அவங்க பாடுபடத்தான் வேணும், அதுக்காக ஒரு இணைப்பை ஏற்படுத்ததான் வேணும். அந்த பெண்ணாலதான் முடியும் அது முக்கியம். ஆண்களும் இணைக்கிறாங்க, இணைப்புக்கு காரணிகளா இருக்காங்க. இருந்தா கூட அந்த குடும்பத்துல நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு தொடர்பு, நல்ல புரிஞ்சுக்கும் தன்மை, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கும் தன்மை, இதெல்லாம் வந்து நல்லா வளரணும்னா அந்த பெண்மணி முயற்சி எடுக்கும். அப்ப வந்து அந்த தந்தை மற்றும் குழந்தைகள் இருவருக்கும் ஒரு பாலமா அமைவாங்க. அம்மா தான் எப்பவுமே இல்லையா வீட்டுல வந்து அம்மா வருது. முன்னாடியெல்லாம் எங்களுக்கு எல்லாம் அம்மா தான் எல்லாமே சொல்லுறதுன்னா அம்மா கிட்ட சொல்லுவோம், சொல்லியாச்சுனாக்கா அம்மா வந்து பக்குவமா பார்த்து அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா கொஞ்சம் எப்பவுமே கோபமா இருக்கக்கூடியவர். அப்ப அப்படின்னா இந்த காலத்துல யாரும் அந்த மாதிரி கோபம் எல்லாம் இல்லை, ஆனா அவங்களுக்கு நேரம் இல்லை, அதனாலதான் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இது வந்து அடிப்படையான விஷயம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பணம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் இதுக்கெல்லாம் உதவவே உதவாது. மனசுக்குள்ள வந்து அந்த அன்பை எது வேறிட்டு படியணும்னாக்க அதுக்கு வந்து பணம் வந்து பணமா உதவி செய்ய முடியும். பணத்துக்கு போய் அன்பை வாங்க முடியுமா? பணத்தை கொடுத்து முடியவே முடியாது. அமைதியை வாங்க முடியுமா? முடியாது. அதனால வந்து பணத்தால வாங்க முடியாத சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம நேரத்தை கொடுத்து நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்துல வந்திருக்கோம் அப்படிங்கறத அப்பப்போ அப்பப்போ நம்ம நினைவு வச்சு எல்லாருமே ஒன்னா சேர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் எல்லாருமே. அப்புறம் வந்து அந்த குடும்பத்துல வந்து ஒரு தியானம்ங்கிற பயிற்சி இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம், ரொம்ப அற்புதமா போயிடுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புனித புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வேரூன்றி மனசுல வந்து அது அந்த விதை விதைச்சிருவாங்க. அப்ப அது சின்னதா துள்ளி விட்டு விட்டு நல்லா வளரும் போது அந்த புனித புரிதல் மூலமா மற்றவங்களுக்கு இருக்கிற குறைய மாத்திரம் பார்க்காம அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன விதத்துல உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. தயாரா ஒரு குடும்பத்துல வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு சண்டை போடுறத விட நான் உனக்கு உதவியா இருக்கட்டுமா, நீ எனக்கு உதவி செய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உதவியா இருந்தோம்னாக்கா அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அப்பதான் அந்த சமுதாயமே நல்லா இருக்கும். அதனால இதை எல்லாருமே நினைச்சுக்கணும். ஒரு சில வேலைகள்ல வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பேசியிருக்கலாம், ஒருத்தர் இப்ப கணவனுக்கு கோபம் வந்திருக்கு, ஏதோ இதுல அலுவலகத்துல கொஞ்சம் சண்டை சச்சவு ஏதோ ஒன்னு ஒரு பிரஷர் இருந்திருக்கு, அதை வந்து கொஞ்சம் வெளியில வெளிப்படுத்திட்டாருங்க அப்படிங்கிறதுக்காக உடனே அவர் பெரிய குற்றக்காரர அவங்களை கூண்டில நிறுத்தக்கூடாது. அந்த மாதிரி செய்யாம சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குலாம் அதனால நான் அது தனியாவே சரிய போயிடும். நம்ம எதிர்த்த பேசாம இருந்தோம்னாக்கா உடனே அவரே வந்து ஐயோ நான் தெரியாம இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டேன், ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க, சாரி ஏதோ ஒரு இது இல்லை அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு அவரே வருத்தப்படும்படியா அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் வருத்தப்படும்படியா நம்ம அன்பு செலுத்தணும்னாக்கா அதை விட வேற என்ன வேணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும், முயற்சி இருக்கும். அதுக்கு வந்து தியானம்ங்கிறது ரொம்ப அடிப்படை சமாச்சாரமா இருக்கு. ஒரு குடும்பத்துல தியானம் இருந்துச்சுனாக்கா அது என்ன செய்யுதுனாக்கா மனதை எப்பவுமே அமைதிப்படுத்தும். அப்ப பெருசா ஒரு அந்த கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போ வந்து அந்த சுமூக நிலையை எப்பவுமே நிலுவிட்டு வரும்.
கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் போனா கூட அந்த நடு மத்திய மார்க்கம் அந்த நடு நிலைமைக்கு வேகமாவே வந்துடும். ஸோ அத மாதிரி நம்ம பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி குடும்பத்தை ஒத்துமையா கொண்டு போகணும், நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் மனசுல இருந்து எல்லாருமே அதுக்கு வந்து பாடுபட்டு ரொம்ப அருமையா அற்புதமா நம்ம வரலாம். அது வந்து ஆனா தியானத்தை வந்து அடி தளத்துல வச்சிருங்க. ஒரு 5 வயசு ஆகும்போதே குழந்தைகளுக்கு தியானத்தை கற்பிச்சிருங்க. அவங்கள யாரையுமே யாரும் வந்து வற்புறுத்த கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. தியானம் செய்து காட்டணும். அப்ப வந்து மத்தவங்க படிச்சுட்டு யாருக்கு தியானம் இருக்குமோ அவங்க தியானம் செஞ்சு காட்டினாங்க, எடுத்துக்காட்டா இருந்தாங்கன்னா மத்தவங்க எல்லாம் அது கூட சேர்ந்துப்பாங்க. அவங்க குணாதிசயத்துல வந்து என்னென்ன மாணவர்கள் இருக்கு, என்ன எந்த விதத்துல பொறுமையா இருக்காங்க, அமைதியா இருக்காங்களே, எப்பவும் சந்தோஷமா இருக்காங்களேங்கிற ஒரு ஆச்சரியம் தோணும் இல்லையா, அந்த ஆச்சரியத்தோட வந்து அவங்க நம்ம கூட இணைஞ்சிருப்பாங்க. அதனால வந்து அது வந்து ரொம்பவும் உதவிகரமா இருக்கு. நாங்க இருக்கிற காலத்துல யாரும் எங்களுக்கு தியானம் சொல்லிட்டு இல்ல ஒரு குடும்பத்துல, ஆனா வந்து பொதுவா அமைதி இருந்தது. ஏன்னா வந்து அது ஒரு வீட்டு குடும்ப தலைவர்னு ஒருத்தர் அப்பா இருப்பாங்க, அவங்க சொல்லிப்படி எல்லாருமே கேட்டுடுவாங்க. அது என்னமோ அப்படி நல்லா போயிடுச்சு, அதனால அதுல பெரிய ஒரு கஷ்டங்கள்லாம் வரல. ஆனா போக போக அதுக்கப்புறமா தெரிய தொடங்கினதுக்கு அப்புறம் நல்லாவே தெரியும். அப்புறம் பிரிஞ்சிருச்சு, நிறைய குடும்பங்கள் வந்து சின்ன பின்னமா பிரிஞ்சு தனித்தனியா தனித்தனியா போயிட்டாங்க. இருந்தாலும் அங்க அமைதி இருக்கா, சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா சில கூட்டு குடும்பத்துல இருக்கிற சில தீமைகள்லாம் ஒழிக்கப்பட்டதை தவிர்த்து அந்த தனித்தனி குடும்பங்கள்ல நன்மைகள் வந்ததான்னு கேட்டாக்கா அது இன்னும் கேள்விக்குறிதான். எந்த ஒரு வீட்டுல வந்து தியானம் இருக்கோ அந்த இடத்துல வந்து எப்பவுமே நன்மை இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம். நன்றி மேடம். கட்டுக்கடங்காமல் ஏற்படும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது நமது குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க மேடம். அதே நேரத்துல மேடம், அந்த நேரத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் குழந்தை மனதை வந்து யாருன்னா மனதை எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது, அதை வந்து அதை தனியாவே அடங்கறதுக்கு விடும். அதுக்குதான் நம்ம வந்து மூச்சு இருந்து பயிற்சி பண்ணுவோம், மூச்சு மேல கவனம் இருக்கு. அப்ப வந்து அப்ப தனியாவே அடங்குவான், மனதை மாத்திரம் கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுக்கடங்கா மனதை கட்டுப்படுத்தும் போது இல்லவே இல்லை, கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது உண்மையான விஷயம். மனதை ஏன்னா எவ்வளவு கட்டுப்படுத்த நினைக்கிறோமோ அவ்வளவு இன்னும் அதிக சக்தியோட நம்ம திரும்பி வரும், நிறைய பயங்கரமான சக்தியோட திரும்பி வந்து நிறைய எண்ணங்களை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டது மனம். இப்ப மனசு வந்து என்னைக்குமே யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது உண்மை. ஆனா அதை திருப்பிடலாம், திசை திருப்பிடலாம். அதாவது அதை விட்டுட்டு, மனசை விட்டுட்டு வேறு பக்கம் கவனத்தை செலுத்தும் போது அப்ப வந்து மன வந்து அமைதியா தானாவே அமைதியாரு, அதுதான் தியானம்ங்கிறது. சரியா? எஸ் மேடம். அதாவது கட்டுப்படுத்தல்ங்கிறத கூட திசை திருப்புதல் அதுதான். ஏன்னா கட்டுப்படுத்தும் போது அதிகமா ஆகும், ஆனா அதை விட நாங்கமா அதை வேற திசைக்கு திருப்பும் போது கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத நம்ம முடியாது முடியாது. எஸ் மேடம், கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியாது நம்மளால வந்துட்டு. அதனால அதை நல்ல விஷயங்களுக்கு திசை திருப்புறோம். அப்ப வந்துட்டு அந்த குடும்ப சூழ்நிலை வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குங்கிறத ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க மேடம். தேங்க்யூ மேடம். அதே நேரத்துல அந்த குழந்தைங்க அந்த நேரத்துல அவங்க உடல் அளவுல மாற்றங்கள், அதாவது ஒரு பொண்ணா இருந்தா வந்துட்டு பருவம் வருது அந்த பொண்ணுக்கு, அப்போ வந்துட்டு உடல் அளவுல மாற்றங்கள் நிறைய ஏற்படுது. மனசுலயும் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வந்துட்டு இருக்கும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்க கூடாது, இதை செய்ய அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு. அப்ப அந்த நேரத்துல ஒரு தாய் ஒரு பெண் குழந்தை அவங்களுடைய அரவணைப்பு எப்படி இருக்கணும் மேடம் அப்படின்னு? ஓகே. அதாவது அந்த மாற்றங்கள் வருதுங்கிறது இயற்கை, இந்த பருவ மாற்றங்கள்ங்கிறது வந்து ரொம்ப இயற்கையான சமாச்சாரம் தான். சோ அதனால வந்து அது இயற்கையான சமாச்சாரங்கள்ங்கிறது அம்மாக்குதான் நல்லா தெரியும், பெண்ணை விட. ஏன்னா அந்த பருவத்தை கடந்து போயிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து உறுதுணையா இருந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அம்மா சொல்றதை கேட்டு அம்மாவிடம் ரொம்ப அதுக்குள்ளவே ஒரு இணக்கமான நல்ல ஒரு உறவு, அந்த நட்புறவு மலர்ந்திருக்கும் பட்சத்துல வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். எங்க வந்து அது புரியாம இருக்காங்களோ அந்த இடத்துலதான் வந்து குழப்பம் வருது, அந்த இடத்துல இழிவறியாது. அம்மா அவங்க சொல்லுவாங்க, வெளியில ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சோ வெளியில இருக்கிறவங்க சொல்றதை கேட்கறதா, தன் நண்பர்கள் சொல்றதை கேட்கறதா, இல்ல அம்மா சொல்றதை கேட்கறதா, அந்த பெண் குழந்தைக்கு குழப்பம் ஏற்படும். அப்ப வந்து சில சமயங்கள பிடிவாதம் பிடிக்கும், அம்மா வெளியில சொல்றவங்கதான் சரின்னு சொல்லும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கவே இல்லாம வந்து வெளியில இருக்கிறவங்க சில நன்மைகளை கூட சொல்லி தரலாம்.
அதனால அதை கூட ஏற்றுக்கிறேன் அம்மா. அப்ப அது என்ன சொன்னாங்க ஏதுன்னு சொல்லி அம்மா எல்லாம் பொறுமையா இருந்து பண்ணுங்க, மக்களிடம் வந்து கேட்கணும் என்ன சொல்லியிருக்காங்க, அதுல என்ன நன்மை என்ன தீமை, அவங்க சொல்லி கொடுத்தது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த பெண் குழந்தை கூட கொஞ்ச நேரம் நிறைய நேரம் கழிக்கணும். அப்படி கழிக்கும் போதுதான் வந்து மனசுல இருக்கிறதுலாம் வெளிப்பட்டு அந்த பொண்ணு வந்து ஃப்ரீயா வந்து நம்ம அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடும். அந்த மாதிரிதான் குழந்தைகளை வளர்க்கணும். நம்ம வந்து திட்டி அவங்களை வந்து தள்ளி தூர தள்ளி வச்சுட்டோம். நமக்கு உடல் அளவுல அவங்க சின்னவங்களா இருக்கிறாங்கனாலயே அவங்க நம்மளுக்கு அடிபடைஞ்சவங்களா நினைச்சு அவங்களை தள்ளி வச்சுட்டோம்னாக்கா அவங்க தூர போயிடுவாங்க. நம்ம கிட்ட மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்ல மாட்டாங்க. சோ எல்லாத்தையுமே ஒழிக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒழிக ஆரம்பிச்சா யாருக்கு கஷ்டம் கிடைச்சில, அந்த குழந்தைக்கு தான் கஷ்டம். இந்த குழந்தைக்கு கஷ்டம்னா குழந்தையோட போயிட்டுதான் அந்த அப்பா அப்பாவுக்கு தான் கஷ்டம் கிடைச்சிடும். அதனால வந்து அந்த மாதிரி இல்லாம குழந்தை வந்து ஒளிவு மறைவில்லாம தன்னுடைய அந்த பருவ மாற்ற நேரத்துல எல்லாம் தன்னுடைய மனசுல இருக்கிறத வெளிப்படையா அம்மா கிட்ட சொல்லும்படியான ஒரு சுமூக உறவு வந்து நட்புறவு வீட்டுல வந்து ஏற்கனவே அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்பதான் வந்து அந்த குடும்பத்துல வந்து அமைதியும் சந்தோஷமும் அந்த ஆரோக்கியமும் வளரும். குழந்தையோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தியானம் கற்பிச்சு மன ஆரோக்கியத்தை வளர்த்தி அதனால உடல் ஆரோக்கியமும் கிடைச்சி ஆன்மீகமா அவங்க போனாங்கன்னாக்கா அவங்க இதெல்லாம் ரொம்ப எளிதா இந்த மாதிரி இருக்கிறதுன்னா பெரிய பூதகாரமா பிரச்சனையா இல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகளா வந்துடும். எப்படி ஒரு கல் அடிபட்டு கால ரத்தம் வந்து பெரிய ஒரு புண்ணா, அதை விட சின்ன கல் கொஞ்சம் உரசிச்சுன்னா அதனால பெரிய கஷ்டம். இந்த மாதிரி வித்தியாசம், அந்த ஒரு வித்தியாசம். நம்ம தியானம் இருந்தாலும் தியானம் இல்லாம இருந்தாலும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால வந்து தியானத்தை இப்ப இந்த காலத்துல தியானம்ங்கிறது எல்லா இடத்துலயும் பரவிதான் இருக்கே, அப்ப வந்து நம்ம இதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம்ங்கிறது, அதை பயிற்சி செஞ்சு ஏன் பயன்படுத்த கூடாது. சோ அதனால நம்ம அதனால பயன்கள் இருக்கு நிறைய, அதனால வந்து மாற்றங்கள் வருது, மனதுல புரிதல் நல்லா வருது. அதனால வந்து நம்ம நேரத்தை வந்து எப்படி கரெக்டா அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி பண்ணிக்கலாம், இதுல எல்லாம் தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நேரத்தை வந்து கையாண்டுட்டே வரும்போது எல்லாத்துக்குமே நேரம் கிடைக்கும். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு, எல்லாத்துக்குமே நேரம் கிடைக்கும். எந்த இடத்துல எல்லாம் வீணடிக்கிறோம் நேரத்தை அப்படிங்கறத பார்த்து அது எல்லாத்தையும் நீக்கிட்டு எது தேவையோ அதுல வந்து நேரத்தை நம்ம செலவிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். குழந்தைங்க கூட அதுவும் அந்த பருவ மாற்றம் இருக்கிற குழந்தைங்க கூட அதிகமா அம்மா அப்பா இருக்கணும், அதுவும் தாய் இருக்கணும். தாய் இருந்து வேற எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது. அவங்க கிட்ட அன்பா ஏற்கனவே வளர்த்தி இருக்கணும். அவங்க கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கிறத நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஒரு நண்பர்கள் போய் பழகணும். அப்ப வெளியில இருக்கிற நண்பர்கள் அவங்க நாட மாட்டாங்க. தப்பான வழிக்கு போறதுக்குள்ள அந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைக்கப்படும். அந்த ஏன்னா அந்த ஒரு டீனேஜ் அந்த இதுனாலே எல்லாருமே தப்பான வழிக்கு சீக்கிரமா போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா வீட்லயே நண்பர்களா தந்தை தாய் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கவலை, அவங்க கிட்டே எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். சில உதவிகள்லாம் வெளியில இருந்து கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல, அதை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அம்மா அப்பா கூட கலந்து உரையாடும். அப்ப வந்து அவங்களுக்கு இதான் எது சரியான வழி அதை வந்து அவங்க எடுத்துக்கலாம். மற்றவங்க சொல்றதுலாம் எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து அதை வீட்டுல கொண்டு வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப சாலை சிறந்ததா இருக்கும். அம்மாங்கிறவங்க எப்படி பொண்ணோட இருக்கணும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்கீங்க. அதுக்காக அவங்க தனியா நேரத்தை ஒதுக்கி பொறுமையா இருக்கணும், பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. மத்தவங்க பேச்சையும் கேட்கணும், ஆனா எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படின்றத வீட்டுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது நாம நல்ல வழியில போக முடியும் அப்படிங்கறத ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி. இதுக்கு முந்தின கேள்வியோட தொடர்ச்சி தான். இப்ப என்னன்னா ஒரு என்னோட பொண்ணுக்கு ஒரு 13 வயசு ஆறுது. சின்ன நான் தியானத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாரோட அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியறது. நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினாலோ இல்ல அவளை கண்டிச்சாலோ அவளுக்கு கஷ்டமாயிடும். சோ அதனால அவளையும் புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா வந்து போயின்னு இருக்கோம். அப்ப என்ன ஆறுது, எனக்கு என்ன அதுல ஒரு டவுட் வருதுன்னா, நம்ம ரொம்ப பொறுமையா இருக்க இருக்க அவங்க அதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்மளுக்கு கோபம் வந்தா கூட இந்த தியானத்துல இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு அது கோபம் போயிடும். சோ நம்ம அந்த பொறுமையை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க? ஏன்னா அவங்களும் சின்னவங்க, இல்ல ஒரு ஸ்ட்ரிக்டா தான் வளர்க்கணுமா இல்ல அந்த பொறுமையிலேயே போனோமா அப்படிங்கிற வந்து டைலமா வந்து இன்னும் கொஞ்சம்
இருக்கு, அதுக்கு கொஞ்சம் நீங்க விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் மேம். ரொம்ப நல்ல கேள்வி. ஆமா நிஜம்தான், எந்த இடத்துல வந்து பொறுமையா இருக்கணும், எந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணும், இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கு இல்லையா. அதுதான் பழங்காலத்துல எங்க இதுல சொல்லுவாங்க, அடிக்கும் ஒரு கை அணைக்கும் இன்னொரு கைன்னு சொல்லி, அடிக்கும் ஒரு கை அணைக்கும் இன்னொரு கை. அப்போ அடிக்கவும் வேணும் அணைக்கவும் வேணும், ரெண்டும் சேர்த்துக்கணும், ரெண்டும் இருக்கணும். அம்மா வந்து தப்பு செஞ்சா கண்டிப்பாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியணும். அதே சமயம் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படியும் இருக்க முடியும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு இருக்கும். அந்த அந்த இணக்கமும் இருக்கணும், ஆனா கண்டிப்பும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்கிறது, எந்த இடத்துல அதை பிரயோஜனப்படுத்துறது, எந்த இடத்துல வந்து அதை வந்து நம்ம கோபத்தையோ கண்டிப்பையோ காட்டக்கூடாது அப்படிங்கறது வந்து துல்லியமா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல அதுக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள் கூட பார்த்துக்கணும். வெறும் நம்ம எல்லா இடத்துலயும் எல்லாத்தையுமே கையாள முடியாது, எந்த இடத்துல அப்படிங்கறத வந்து சந்தர்ப்பம் நல்ல சூழ்நிலை பார்க்கணும். பாவம் அந்த குழந்தை வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கும், நல்லா எழுதியிருக்காது, மனசுல கஷ்டமா இருக்கும், உடல் ரீதியான பல தொல்லைகள் அந்த மாதிரி எல்லாம் அதை அனுபவிச்சுட்டு வரும் இல்லையா. அந்த மாதிரி பருவ மாற்றத்துல அந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தை அப்படி 13 வயசான கூட அது அம்மாவுக்கு குழந்தை தானே, அப்ப வந்து அந்த குழந்தை அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்த நேரத்துல போய் நிறைய ஏதோ ஒரு சின்ன தவறு வந்து பெருசாக்கி நம்ம வந்து திட்டக்கூடாது. அது வந்து இன்னும் அதுக்கு மேல பாரத்தை ஏற்றின மாதிரி இப்படி செய்யறதுனாலதான் வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்பப்போ வந்து நிறைய அந்த பிரேக்ஸ் ஏற்படுது, ரெண்டு பேருக்கும் இடையில வந்து இடைவெளி ஜாஸ்தி ஆயிடுது, ஒரு இணக்கம் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி இல்லாம எந்த நேரத்துல கண்டிக்கணும் அப்படிங்கறது கூட இருக்கு. எப்படி கண்டிக்கணும், எந்த நேரத்துக்கு கண்டிக்கணும், எதற்காக கண்டிக்கணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பா அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நேரம் செல்போன்லயே உட்காந்துட்டு என்ன அந்த கேம்ஸ் விளையாடிட்டே மறந்து போயிடும். நேரமே படிக்க நிறைய இருக்கேங்கிறது கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா சின்னவங்க தானே வளர்ந்து அந்த நேரத்துல எல்லாம் கண்டிக்கணும், கண்டிப்பா கண்டிக்கணும். இவ்வளவு படிப்பை வச்சுட்டு அந்த செவி யார் வச்சிருக்க சொன்னாங்க அது வேண்டாம் அப்படிங்கறத நல்ல சொல்லதான் வேணும். அந்த சொல்ல சொல்லாம இருக்க முடியாது, அதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா வேணும். ஆனா எந்த நேரம் காலம் இடம் பொருள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம்தான் வந்து இடம் நேரம் காலம் முன்னே பார்த்துட்டு அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து நம்மளுடைய அந்த கண்டிப்புங்கிற சமுதாயத்தை வந்து வெளியிடலாம். அன்புங்கிறது எப்பவுமே இருக்கதான் இருக்கு. ஸோ அன்புனால்தான் அவங்க கிட்ட சொல்லவும் வேணும், நான் கண்டிக்கிறது எதுக்காகனாக்கா எனக்கு ரொம்ப அன்பு உன் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியணும் இந்த அம்மா சும்மா கோவச்சுக்கிறதுக்கா என் பேர்ல வெறுப்பை காட்டுறதுக்கு வேண்டி சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க பெற்றோர்கள் வந்து அன்பினால்தான் அந்த கோபத்தை எங்களுக்கு மேல காமிக்கிறாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் சொல்லணும். உங்க பேர்ல அன்பு இருக்கிறதுனால தான் நான் சொல்லுறேன், அன்பு இல்லைன்னா நான் சொல்வேன்னா நான் உன்னை பார்த்து கேலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய அன்பு இருக்கு அதனால உன்னை கண்டிக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்லி சொல்லணும். எங்க பாட்டி எல்லாம் எனக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, கண்ணுல வந்து இமை எப்படி வந்து அது ஏதாவது பட்டதுனாக்கா உடனே அந்த இமை காப்பதை போல இல்லையா, ஏதாவது ஒரு தூசு வருதுன்னா உடனே இமை மூடி கிட்ட கண் கிட்ட வருதுன்னா கண்ணுக்குள்ள விடாது, அந்த இமையை எப்படி காப்பாற்றும் இல்லையா. அது அந்த மாதிரி இமை காப்பது போய் குழுவும் காப்பாற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு செய்யும் உண்டு, ஒரு சொல் உண்டு அந்த மாதிரி. அதை வந்து அந்த மாதிரி நம்ம இமையை போலதான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து உனக்கு நான் இமை, நீ என் கண்ணான கண் போன்றவள், அந்த கண்மணியான உனக்கு வந்து நான் இமை அப்படிங்கிறத சொல்லி அப்படி சொல்லும்போது அம்மாக்கள் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சு. ஸோ அது மாதிரி கண்ணை காப்பாத்துற மாதிரி உன்னை காப்பாத்திட்டும் வரணும், அதே சமயம் கண்டிப்பாகவும் இருப்பேன், ஆனா அன்பு இல்லாம இல்லை, உங்களுக்கு நிறைய அபரிமிதமான அன்பு இருக்கிறதுனால தான் இதை சொல்லவும் செய்யறேன், அதையும் தெரிஞ்சுக்கோ. நான் வந்து பத்ரிஜி வந்து முதல்ல ஆதி காலத்துலதான் சிலவங்க வந்து தவறா பேசும்போது, ஏன் இப்ப கூட ஒரு ஒரு வார்த்தைகள் தவறா பேசும்போது நல்லா கண்டிப்பா வந்து கோபமா தான் சொல்லுவாரு, ஆனா வந்து அது எதனால சொல்றாரு, நம்ம பேருக்கு அக்கறையினால் தானே சொல்றாரு, நம்ம நல்லா ஆகணும்னு சொல்லி தானே சொல்றாரு, சரியான வார்த்தைகள் நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சொல்றாரு. வேண்டாத வார்த்தைகளை பேசி நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய அந்த எனர்ஜி அந்த சக்தி எல்லாத்தையுமே வீணடிக்கிறோமே, அது இல்லாம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. சத்தான விஷயங்களை நம்ம பேசணும், சரியான விதத்துல பேசணும், சரியான அளவு பேசணும், சரியான நேரம் காலம் தெரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுல தப்பு இருக்குமா, நம்ம போய் அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னாக்கா அப்ப வந்து அவங்க திட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம பேர்ல இருக்கிற அக்கறை நாள் சொல்றாங்கிறத நல்லா புரிய வைக்கும், அன்பு இருக்கு அப்படிங்கறது தெரிய வைக்கும் குழந்தைங்களுக்கு.
தேங்க்யூ மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி குழந்தைக்கு கண்ணுக்கு இமை மாதிரி இருக்கணும், அன்பு கண்டிப்பா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அன்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத சொன்னீங்க மேடம். நாம வந்துட்டு அன்பா பேசுறோம், அன்பா இருக்கிறோம் குழந்தைங்க கிட்ட, ஆனா அத அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றது மட்டும் இல்ல, தவறான பழக்க வழக்கங்களுக்கு போயிடுறாங்க, அப்படி இல்லைன்னா தவறான நட்புகளோட அவங்க இணைஞ்சிடுறாங்க. அது அவங்களுக்கும் தெரியறதுல ஒரு ஒரு நேரத்துல பெற்றோருக்குமே கூட அது தெரியாம போயிடுது. அந்த நேரத்துல அவங்க எப்படி அந்த குழந்தைங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது, அப்ப பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் அவங்க கிட்ட அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நல்ல கேள்வி இது கூட. அதுதான் அந்த அந்த நேரத்துல அவங்க கெட்டு போயிருக்கிற நேரத்துல போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்து கண் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது செய்தாங்கன்னா கண் கட்டுறதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடும். அது பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஆரம்பத்திலேயே நான் ஏற்கனவே ஒன்று ரெண்டு கேள்வி சொல்லியிருக்கேன். கணவன் மனைவி அவங்க வந்து கல்யாணம் வந்து ஒருத்தருத்த உடனடியா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் புரியற தன்மையை தருவாயிருதான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு இவங்களுக்கு குறை இருக்கும், இவங்களுக்கு நிறைய இருக்கும்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப குறை பெருசாக்காம நிறைய தெரிஞ்சு ரெண்டு பேருமா சீக்கிரமாவே இணங்கி ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை வந்ததுன்னா உடனே வந்து அவங்க அந்த குழந்தைக்கு என்னென்ன எப்படி நம்ம இருக்கணும், எப்படி வளர்த்தணும் அப்படிங்கறது ஒரு அந்த கருத்தும் மனசுல வரணும். அந்த எண்ணம் வரும்போது என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னா நாம வந்து நம்முடைய செயல்பாட்டினால அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமா ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நம்ம வாழணும். அப்படி வாழும் பெற்றோர்கள் அப்படி வாழும்போது அதுலேருந்து வந்து குழந்தைங்க வந்து நல்லா படிச்சுப்பாங்க, அப்படிதான் படிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப பள்ளிக்கூடம்ங்கிறது வீடுதான். வீட்டுல வந்து அம்மா அப்பா எப்படி இருப்பாங்களோ, எப்படி அவங்களுடைய செயல்பாடு இருக்கோ, எப்படி அவங்களோட சொல் இருக்கோ, அது மாதிரிதான் சொல்லும் செயலும். எண்ணம் வந்து அவங்க மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, எண்ணம் போல் தான் சொல்லும் செயலும் இருக்கணும். அந்த எண்ணம் போலயே அந்த சொல்லும் செயலும் இருந்து அதை நல்வழிப்படுத்தும்படியான விதத்துல இருந்ததுனாக்கா அப்ப வந்து அவங்க அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து குழந்தைங்க வந்து அது வந்து இப்ப ஆனா அது வந்து நிறைய ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா நிறைய அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா சரிவங்க வந்து ஒரு அப்பா ஒரு வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்க வாசல் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது ஜனங்கள் வெளியில லேசா பாத்துடுறாரு அப்பா யாருன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அதாவது ஏதோ கடன் கொடுத்து வாங்கல கொஞ்சம் சிக்கல் இருக்கிற சமாச்சாரம்னு வச்சுக்கங்களேன். அப்ப உடனே அந்த பையன் கிட்ட வந்து நீ சொல்லாதே சொல்லாதே நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லாதே, அப்பா வெளியில போயிருக்கணும்னு சொல்லிடுன்னு சொல்லி பொய் சொல்றத முதல்ல குழந்தைக்கு கத்து கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. அப்படிதான் அப்பா அம்மா கத்து கொடுக்கணும். ஆனா நம்ம வந்து அதுக்கப்புறம் அது வளர்ந்து நம்ம கிட்ட பொய் சொல்லும் போது நம்ம வருத்தப்படுறோம். ஆனா ஆதி காலத்திலயே நம்ம ஆரம்ப பள்ளிக்கூடம் ஆனா வீட்லயே அதை சொல்லி கொடுத்துருக்கோங்கிறத நம்ம மறந்து. சோ அதனால அதுல இருந்துதான் படி. அதனால குழந்தைங்களை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து பிறந்த போதாவது நம்ம வந்து இதெல்லாம் தவிர்க்கணும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்த்து நாம வந்து சகஜ சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரணும். நல்ல ஒரு எடுத்துக்காட்டா குழந்தைங்களுக்கு இருக்கணும். இந்த பொய் சொல்றது, இந்த திருட்டு வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து காமிச்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க அதுதான் பிடிச்சிக்கும். அதை வந்து பூதாகாரமா பெருசா வளரும் அதுக்கப்புறமா. ஆனா நம்மளுக்கு தெரியாது, இதுலேருந்துதான் வளர்ந்துருக்குன்னு கூட தெரியாது. சோ அந்த அஸ்திவாரத்தை எங்க போடுறோம், வீட்லயே தான் போடுறோம், அம்மா அப்பா தான் போடுறோம். ஆனா நம்ம அறியாமையில செய்யறோம் அப்படி அந்த மாதிரி இல்லாம அறிவுபூர்வமா விழிப்புணர்வோட நம்ம வாழ்த்தோம்னாக்க இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடாம நல்ல காரியங்கள் ஈடுபட்டோம்னா அதை பார்த்து படிச்சுக்கோங்க குழந்தைங்க. சோ அதுலயே அவங்க நல்லதானே முன்னேறி வருவாங்க. அவங்க வாழ்க்கையில போய் சிக்கல் இல்ல வேண்டாத போதை பொருளுக்கு அடிமையாகிறது இல்ல தேவையில்லாத நட்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட போய் பசங்க எல்லாம் போயிட்டு நல்ல வீட்டு பசங்கெல்லாம் அந்த மாதிரி கூட போகுது. ஏன்னா வீட்டுல அன்பும் கிடையாது புரிதலும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் தான் சூழ்நிலைகள் ஏற்படுது இல்லையா, வாழ்க்கையில வந்து ரொம்ப கசப்பான அனுபவங்களுக்கு ஆளாகும். அது வந்து அதுக்கு வந்து அவங்கவங்க தான் தந்தை தாயார் தான் பொறுப்புங்கிறத வந்து அவங்க மறந்துடுறாங்க. ஆனா தந்தை தாயார் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு குழந்தைங்க வந்து வளர்றதுல. சோ அதை வந்து அதே ஆதியில வந்து அந்த மாதிரி தான் ஆரம்பத்துல அவங்க அதை புரிந்து அன்போட அரவணைப்போட கண்டிப்போட வளர்த்தணும். நாமளும் கண்டிப்பா அந்த கண்டிப்பா என்ன சொல்றோமோ அதை நாமளும் வந்து நடைமுறைப்படும். இல்லைனாக்கா என்ன ஆயிடுதுனாக்கா அதை பார்த்து தீய சமாச்சாரங்கள் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வெளியில காத்துட்டு இருக்கு. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, நிறைய சந்தர்ப்பங்கள் அதுக்காக உருவாக்கிட்டு தான் இருக்கு.
ஆனா அதுல எல்லாம் போய் சிக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆரம்பத்திலேயே குழந்தைங்கள நாம நல்ல படியாக வாழ்ந்து அவங்க கண்ணுக்கு முன்னால ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளா இருந்து அன்பையும் பாசத்தையும் நம்ம கொடுக்குறோம். நல்ல நட்பு வீட்டுல இருக்கு, மனம் விட்டு பேசலாம் எங்க வீட்டுல, எங்க அப்பா அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஒரு இது அதாவது ஒரு கட்டுக்கடங்காம போயிடுறாங்க. அதை வந்து அந்த ஃப்ரீடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த சுதந்திரத்தை வந்து தவறான முறையில உபயோகிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அதுல சிக்கல் வரும். ஆனா அதை கூட அந்த மாதிரி பண்ணாம அவங்க வந்து இந்த சுதந்திரம் நமக்கு அளிக்கப்பட்டது ரொம்ப நல்லது, நம்ம அப்பா அம்மா கூட ஈஸியா பழகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறமே தவிர்த்து அது அன்பின் அடிப்படையில வரணுமே தவிர்த்து அதையே ஒரு சாக்கா எடுத்துட்டு அதுல வந்து அப்புறம் வெளியில உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படியாக இருந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்க விடக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளையே அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலாம் கண்டிப்பா கொண்டு வரதான் வேணும், வேற வழி கிடையாது. ஆனா ஆரம்பத்திலேயே நம்ம சரியா நடந்துட்டோம்னாக்கா வந்து சிறப்பா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இந்த காலகட்டத்துல வந்து இந்த 10-20 வருடங்களாக தியானம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். சோ அந்த தியானம்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சு அந்த தியானத்தை கொண்டு வந்து வீட்டுல வந்து இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற இணக்கம் வந்து நல்ல வளர்றதுக்காக அந்த தியான விளக்கை ஏற்றி வீட்டுல வச்சுட்டோம்னாக்கா அது ரொம்ப பிரகாசமா நம்மளுக்கு ஒளி தந்துட்டே இருக்கும். அதுல வந்து நம்ம எல்லாருமே அற்புதமா வாழ முடியும். அதனால வந்து தியானம்ன்றது அடிப்படை. அது அதை பயிற்சி செய்யற வீட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப இழையிறது இல்லை. எழுந்தா கூட கொஞ்சம் சின்னதா போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி சரியா சரிஞ்ச நிலைக்கு வந்துடும். அதை நான் பார்த்தாச்சு. அதனால தியானம் இருக்கிற வீட்டுல என்னைக்கும் எதுவுமே ரொம்ப பெரிய ஒரு தவறுகள் தான், சின்ன சின்னதா ஏதாவது வரலாம். ஆனா வந்து அதை அதுல இருந்தெல்லாம் வெளியில வரும். சரியா, குழந்தைங்க வந்துட்டு தவறான பாதைக்கு போயிருந்தா கூட நாம அன்பா சொல்லி அவங்களுக்கு முன்னுதாரணமா இருந்து அவங்கள மாத்தலாம், மாத்த முடியும். அதுக்கு தியானம் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேடம். அதையும் ஆரம்பத்துல இருந்தே நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா வளருவாங்க அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொல்லி இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். என்னோட கடைசி கேள்வி மேம், இப்ப வந்து நிறைய பெண்களுக்கு இப்போ தேவைப்படுற விஷயம், ஆக்சுவலா நம்ம வந்து கல்யாணம் ஆயிட்டு நம்ம குடும்பத்துக்காக பசங்களுக்காகன்னு ஃபுல்லா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பண்றோம். பட் பசங்களுக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்போ தனியா இருக்காங்க அவங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து அவங்க லைஃப திருப்பி பார்க்கும்போது அந்த 20-25 இயர்ஸ்ல அவங்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எம்டினஸ் தெரியுது. பசங்களும் யாரும் இல்ல, பசங்களும் லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு எம்டினஸ் தோணும் போது அந்த டைம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்? நல்ல கேள்வி. ஏன்னா வயோதிகம் வர 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 என்னென்னமோ பிரச்சனைகள் நிறைய வருது. அதாவது வயசாயிடுச்சேன்னு ஒரு கவலை, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாது. பெண் குழந்தைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து சொல்லி அனுப்பிச்சாச்சு, அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கேதான் நேரம் சரியா போயிடுது. இப்ப நம்மளுக்காக அவங்க வந்து நேரத்தை ஒதுக்க முடியாம இருக்கு, நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு வெற்றிடம், ஒரு மாதிரி பயம் கவித்து வந்து கடைசி நாள் இறப்புங்கிறது வந்துடுமோ அப்படிங்கிற பயம், இந்த மாதிரி பயத்துல எல்லாம் ஊறி ஊறி நிறைய பேர் வந்து ஒரு ரெஸ்டட் லைஃப், அதாவது ஒரு இதுக்கு இரும்புக்கு வந்து துருப்பிடிச்சு அந்த துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்டே வரேன். நிறைய பேர் வந்து நிறைய அதனாலயே இந்த மாதிரி மன கஷ்டங்கள்னாலயே அதுவும் பெண்மணிகள் வந்து தள்ளாம ஆயிடுது. சீக்கிரமே வேலை வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய முடியாம ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நோய்வாய்ப்பட்டுடுறாங்க அவங்க வந்து. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையே வெற்றிடமா அவங்களுக்கு எல்லாம் தோணுது. ஆனா வந்து அதே சமயம் இப்ப என்னுடைய வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா சரியான நேரத்துல எனக்கு வந்து தியானம் கிடைச்சிருச்சு. தியானம் கிடைச்சு அந்த தியானத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மரப்பறவை கிடைச்சிருந்தா அதையே பிடிச்சிட்டு அப்படியே கரை சேர்ந்துருமா, அந்த மாதிரி நான் வந்து அந்த தியானத்தை பிடிச்சிட்டு கரை சேர்ந்துட்டேன். அததான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தத்தளிக்கிற நிலைமையில தான் நான் இருந்துட்டு இருந்தேன். எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க முக்கால்வாசி பேர். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எனக்கு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தியானத்துக்கு வந்த தியானியானவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது, இப்ப வந்து தியானி அல்லாதவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க, எனக்கு நோய்வாய்ப்பட்டு பயப்பட்டு எப்ப ஆயிடுமோ எப்ப வருமோ இறப்புங்கிறது வருமோ, அந்த இருத்தல பார்த்தாலே என்னென்ன தெரியாததுனால ஒரு குதிரை இருக்கிறதுனால ஒரு பயம், இதெல்லாம் வந்து தியானி அல்லாதவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து மனதுல வந்து நிறைய குழப்பங்களும் நிறைய பயங்களும் நிறைய எக்கச்சக்கமான ஒரு சந்தேகங்களும்
கவலைகளும் துக்கம் துன்பம் எல்லாம் குடிகொண்ட ஒரு இருட்டு அறிய ஆயிடும் இந்த மனசு. ஆனா அந்த மாதிரி தியானிகளுக்கு தியானிகளுக்கு மனசு வந்து வெளிச்சம் போட்ட மாதிரி அப்படியே அந்த விளக்கேட்டு வச்சா எப்படி பிரகாசமா இருக்கும். எல்லாம் தெல்ல தெளிவா தெரியும் இல்லையா, இருட்டறையில என்ன இருக்கு எதுன்னு தெரியாது. ஆனா வெளிச்சம் போட்டாச்சுன்னா அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி அத்தனையும் நல்லா விளங்கிடும். வாழ்க்கைனா என்னது, எப்படி வந்திருக்கோம், இவ்வளவு காலம் நாம நானும் தான் நிறைய ஒரு குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், நானும் சில தவறுகள் பண்ணிருக்கலாம், அவங்களும் சில தவறுகள் பண்ணிருக்கலாம், இப்படி எல்லாம் வந்து நிறைய வாழ்க்கையில வந்து அடிபட்டு அனுபவிச்சு எல்லாம் பண்ணிதான் வந்தேன். ஆனா தியானம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சது அதுதான் வாழ்க்கை, அதுதான் சரியான முறை. இந்த தியானத்துக்கு வர வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியல, இன்னும் குழப்பத்திலேயேதான் இருந்திருப்பேன் தியானத்துக்கு வந்திருக்காட்டா. ஆனா தியானம் கிடைச்ச போது எல்லாமே வெளிச்சம் போட்டு காமிச்சிச்சு. எனக்கு என்னன்னு காமிச்சது அப்படின்னா, நான் கடந்த பாதையெல்லாம் சரியான பாதை, அந்த 25 வருட காலம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அந்த காலம் வந்து ஒரு இருண்ட காலமா எனக்கு தோணவே இல்லை. அது வந்து நான் பள்ளி படிப்பு படிக்கும் காலம் அப்படிங்கிற மாதிரிதான் தெரிஞ்சது. எல்லாருமே அது இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு குருக்கள் தான், எனக்கு நல்ல பாதையை இந்த பாதையை காட்டுறதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து என் கூட இந்த நாடகத்தை நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அது நாம எல்லாருமே நடிகர்கள் தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து நல்ல கிளியரா புரிஞ்சிச்சு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு ஷேக்ஸ்பியர் வந்து, The whole world is a stage, we are all mere actors, we fret and fume, do our part and depart. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாங்க எல்லாருமே இங்க நாடகம் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கேன். ஸோ ஒரு நாடகத்துல அவங்க பார்த்து அவங்க நடிச்சிருக்காங்க, என் பார்த்து நான் நடிச்சிருக்கேன், அவ்வளவுதானே. இதுல இருந்து ஒருத்தர் பேர் ஒருத்தர் வந்து தப்பா நினைச்சுக்கணும், அவங்க வந்து மேலும் அதுக்கும் அதுக்கும் மேல வந்து அவங்க எனக்கு வந்து இந்த ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகளை என் மனசுல எழ வச்சாங்க. அதனாலயே நான் இந்த தியான பாதை, இந்த சரியான சத்தியமான பாதைக்கு வந்திருக்கேன், இந்த சத்தியமான மார்க்கத்தை வந்து கைவிடாம பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தான் சொல்றேன். என் கூட நடிச்சு அத்தனை சத நடிகர்களுக்கும் வாழ்க்கையில அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி தான் இப்ப சொல்றேன். சோ தியானம் எப்படி மாத்திடுது பாருங்களேன் நம்ம வாழ்க்கையே. நான் எப்படி சிந்திச்சுட்டு இருந்தேன், எப்படி சிந்தனை என்னுடைய மாறி இருக்கு. அதனால எனக்கு வந்து அந்த மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் போயிடுச்சு, அங்க வந்து வெளிச்சம் வந்துருச்சு. கவலையற்று இருக்கேன், எதை பத்தியுமே எழுதியில. அப்புறம் இறப்புனா என்னது அப்படிங்கறத அழகா தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பிரம்மர்ஷி பிதாமகர் பத்ரிஜி அவருக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதையெல்லாம் கேட்டு கேட்டு நான் வந்து அவங்களுடைய சிடி அவங்களுடைய கேசட் எல்லாம் கேட்டு 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 நான் வந்து அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து நிறைய புஸ்தகங்கள் படிக்க சொல்வாரு. சில புஸ்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அந்த புஸ்தகங்கள் வாயிலாகவும் எல்லாமே ஒரு மாதிரி நல்ல கிளாரிட்டி வந்துருச்சு. என்னுடைய தியான அனுபவங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய பூர்வ ஜென்மங்கள் எல்லாம் பார்த்துட்டேன். அது பார்த்த உடனே எனக்கு ஃபியூச்சர் பத்தி இருக்கிற அன்சைட்டி, அதை பத்தி இருக்கிற கவலை, இந்த எதிர்காலத்து என்ன ஆகுமோங்கிற கேள்விக்குறி, அதெல்லாம் மாயமா மறைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு வினோதமான விந்தியான சமாச்சாரமா இருக்கு. இந்த புரியவே காலகட்டமான 22 ஆண்டுகளுக்குள்ள இத்தனையும் எனக்கு நடந்திருக்கு. அப்ப வந்து அவ்வளவு மாற்றங்கள் எனக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த கடந்த காலம்ங்கிறது ரொம்ப நல்ல காலம்தான். அதுல வந்து நம்ம இதுக்கு வந்து தயாராகிட்டோம். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்து இது இந்த மாதிரி மார்க்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம அந்த அந்த வாழ்க்கையில இருக்க அந்த அனுபவங்கள் நமக்கு தேவையா தான் இருந்துச்சு அப்படிங்கறது தெல்ல தெளிவா புரிஞ்சுட்டேன் நான். அப்ப எனக்கு வந்து கவலை கிடையாது. ஒரு அதனால வந்து அதை என்ன இப்படி கழிச்சுட்டோமே, இருண்டு போயிருக்கே அப்படிங்கிற மாதிரி, இருண்ட காலமா நம்ம கழிச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு தோன்றதே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப வந்து நம்ம குழந்தைங்க நம்ம கூட இல்லையேங்கிற வெறுமையெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா உலகமே நம்ம குழந்தைகள் மாதிரிதான் தோணுது. அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போமே, இந்த ஜூம் வாயிலாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதால வந்து நிறைய பேருக்கு தியானம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி, அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தா என்ன, அவங்க 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 அவங்களும் தியானம் எடுத்துட்டேன். நான் சிலதுலயே தியானத்தை வந்து கற்பிச்சிட்டேன் குழந்தைங்களுக்கு. அப்ப ரெண்டு பெண் குழந்தைகளும் வந்து நல்லா தியானம் பண்ணி, அவங்களுடைய குழந்தைகளுக்கும் 4 பேர குழந்தைகளும் அவங்க கூட ரொம்ப அற்புதமா தியானம் செய்து தியானிகளா இருந்தாங்க. அவங்க அவங்க தியானம் இருக்குனாலே எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ், ரொம்ப நம்பிக்கை, அவங்க வாழ்க்கையெல்லாம் சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவங்க எல்லாம் நல்லா சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அவங்க எங்க கூட இல்லையேங்கிறதும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்துட்டே வரணும் இல்லையா. அதுக்காக தானே இந்த உலகத்துல பிரிவு எடுத்திருக்காங்க மனிதர்களாக. ஸோ அவங்களுடைய கல்வி படங்களை அவங்களுடைய வாழ்க்கை மூலியமாக தானே அவங்க கற்றுக்குவாங்க. அப்ப அதுல என்ன ஆயிடுனாக்கா, அந்த எதிர்பார்ப்புனால துக்கங்கள் தான் ஜாஸ்தியாகும். அதனால அதை வந்து நான் ஒருபோதும் எதிர்க்கவே மாட்டேன். எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. நிறைய விதத்துல நான் ரொம்ப மாற்றம் அடைஞ்சிட்டேன். அதனால இன்னும் நான் வந்து அதனால ஆரோக்கியமா இருக்கேன். மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட உற்சாகத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கேன்.
சோ இதுதான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். எந்த வயசானாலும் பரவாயில்ல, ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப ஆரோக்கியத்தோட மனதில் அமைதியோட சந்தோஷத்தோட வாழணும்னா அது வந்து தியான பயிற்சினா இல்ல, தியான பயிற்சி இருந்தால் மட்டுமே இதை சாதிக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து நல்ல தெளிவா அந்த உலகத்துக்கே சொல்றேன். ஏன்னா என் வாழ்க்கையில அப்படிதான் அமையிருக்கு. அதனால வந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறது என்னன்னா, சிறு வயதிலேருந்தே தியானத்தை பயிற்சி பண்ணு, பயிற்சி பண்ணி அதை ஒரு நாளும் விடாதீங்க. ஒரு நாளும் விடாம அதை பயிற்சி செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு பல கஷ்டங்கள் வாழ்க்கையில வரலாம். அதெல்லாம் அடுத்தடுத்து அடியெடுத்து அதை கஷ்டங்களை ஏத்துக்காம, கஷ்டங்களை சுமையா தாங்கிக்காம, அதை ஒரு சவாலா எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி 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 நீங்க வர முடியும், ரொம்ப அற்புதமா தாண்டி வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. அதனால வந்து வாழ்க்கையில வந்து சிறப்பா எல்லாரும் வாழலாம், எந்த கஷ்டமும் இல்லாம வாழலாம், எந்த துன்பமும் இல்லாம வாழலாம் வந்து இந்த தியான பயிற்சி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு எல்லா மாஸ்டர்களுக்கும் எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றி குறிக்கிறேன். இந்த தியானத்தை வந்து எனக்கு சிறப்பா பயிற்சி பண்ணி கொடுத்த பயிற்சிவித்த பிரம்மர்ஷி பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம கோடான கோடி வந்தனங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சு. ரொம்ப நன்றி கிரிஜா மேடம். இன்னைக்கு என்னோட கேள்விகளுக்கும் அருணா மேடம் கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. அதை மீறி ஒரு புரிதலை தாண்டி ஒரு புனித புரிதல் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தியானம் எப்படி பிறக்கிறதுலேருந்து மரணம் வரைக்கும் அத்தனை ஸ்டேஜ்லயும் எல்லாரையும் புரிஞ்சிட்டு ரொம்ப அன்பா நம்ம எந்த வருத்தமும் இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம கடைசி வரைக்கும் எப்படி வாழறதுக்காக நம்ம தியானம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம நேயர்கள் பார்த்திருக்கவங்க நிறைய பேருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பேருக்கு அது வந்து கிளியர் ஆயிருக்கும். ஸோ இதை பார்த்திருக்க நேயர்கள் உடனே தியானம் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்க இப்பவே அதை பத்தி தேட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க யார் யாருக்கு தியானம் கத்துக்கணும்னு தோணுதோ நேயர்களே, உங்களுக்கும் கத்துக்கணும் டவுட்ஸ் வேற ஏதாவது இருந்தாலும் PCS பிரமிட் கால் சென்டர் இந்த நம்பர்ல நீங்க எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி லைஃபை எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாங்கிறது வந்து நீங்க எல்லாருமே உணரலாம் நேயர்களே. அந்த நம்பர் 766-755-555-2. திருப்பி சொல்றேன், 766-755-555-2. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும். உங்களோட லைஃபையும் ரொம்ப ஆனந்தமா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போலாம், மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி கிரிஜா மேடம், ரொம்ப நன்றி அருணா மேடம். நன்றி, நன்றி, வணக்கம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.